நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். போன சொற்பொழிவிலே நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சபரிமலை ஐயன் ஐயப்பனுக்கு அந்த ஆலயத்திற்கு முன்னதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த 18 படிகள் உருவான வரலாற்றையும், அந்த படிக்கு ஒரு தேவதையாக இருந்து இன்றளவும் பக்தர்களுக்கு யார் யாரெல்லாம் அருள்பாலித்து வருகின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, 66 இருக்கிறதே 66 சப்ஸ்கிரைபர் தான், அதில் 7 பேர் தான் அந்த 18 படிகளுடைய பலன்களை பார்த்திருக்கிறார்கள். சரி, பரவாயில்ல, கடை விரித்தேன் கொள்வாரில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் பக்தர்களின் காதுகளிலே அது போய் சேரும். சரி, இன்றைக்கி என்ன சொற்பொழிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயன் ஐயப்பனுடைய வரலாற்றை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதனை அந்த சீரீஸில் இது வந்து இறுதி சொற்பொழிவு. மகர ஜோதி வைபவம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு சிவாலயங்களிலும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுவது திரு அண்ணாமலையிலே ஏற்றக்கூடிய அந்த கார்த்திகை தீப பெருவிழா. கார்த்திகை தீப பெருவிழாவின் பொழுது மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றுகிறார்கள். அது சிவனுடைய ஆலயத்திலே மிகவும் கோலாகலமான வைபவமாக கொண்டாடப்படுகிறது. அதே போன்று அந்த கார்த்திகையிலே வந்து ஒரு நாள் வந்து பெருமாள் கார்த்திகை அப்படின்னு ஒன்று வரும். அப்போது பெருமாள் கோவிலெல்லாம் வந்து சொக்கப்பானை தீபம் ஏற்றுவார்கள். இந்த சிவனுக்கும் நாராயணனுக்கும் பிறந்த மைந்தன் யார் அப்படின்னு கேட்டால் ஐயன் ஐயப்பன். சபரிமலையிலே இன்றளவும் தியான நிலையிலே கோவில் கொண்டு பக்தர்கள் அனைவருடைய துன்பங்களையும் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் படிக்கல்லாக மாற்றி அவர்களுக்கு முக்தி தரக்கூடிய கலியுக வரதன் ஐயன் ஐயப்பன். அந்த ஐயப்பனின் கோவிலிலே கோலாகலமாக நடக்கக்கூடிய வைபவம் மகர சங்கராந்தி பெருவிழா, மகர ஜோதி பெருவிழா. அது எவ்வாறு சிறப்பாக அங்கே கொண்டாடப்படுகிறது? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஐயன் ஐயப்பன் வந்து பந்தள மகாராஜாவான ராஜசேகரனின் வளர்ப்பு தந்தை, அவர் தான் வந்து மணிகண்டனை எடுத்து வளர்த்து குருகுலத்திலே கல்வி கற்க வைத்து, அதெல்லாம் நம்ம முன்னாடி சொற்பொழிவெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பந்தள மன்னனான ராஜசேகரன் கொடுத்த நகைகளையெல்லாம் அணிந்து கொண்டு, அன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பந்தள இளவரசனாக நான் காட்சி கொடுப்பேன் என்று ஐயன் ஐயப்பன் அவருடைய வளர்ப்பு தந்தையான பந்தள மன்னனான ராஜசேகரனுக்கு கொடுத்த வாக்கிற்கிணங்க இன்றளவும் அந்த ஒரு நாள் மட்டும் நகைகளை அணிந்து, அந்த பொன் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து ஐயன் ஐயப்பன் காந்தமலை அப்படிங்கிறது சபரிமலையிலிருந்து 5வது மலை. பொதுவாகவே 5 மலை வாசன் அப்படின்னு ஐயப்பனை சொல்கிறோம் இல்லையா. 5 மலைகள் சூழ அங்கே நடுவிலே அமர்ந்து காட்சி தரக்கூடிய தெய்வம் ஐயன் ஐயப்பன். சபரிமலையிலிருந்து 5வது மலை காந்தமலை. அந்த காந்தமலையிலே இருக்கக்கூடிய மேடு ஒரு இடம் வந்து பொன்னம்பல மேடு அப்படிங்கிற ஒரு இடத்திலே இன்றும் மகர சங்கராந்தி தினம் அப்படின்னா தைப்பொங்கல், நம்மளுக்கு இங்கே தைப்பொங்கல், கேரளாவில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தினத்தன்று ஐயன் ஐயப்பன் தனது வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் கொடுத்த அவ்வளவு நகைகளையும் அணிந்து கொண்டு, அன்று ஒரு நாள் மட்டும் பந்தள இளவரசனாக ராஜசேகரனான தனது தந்தைக்கும் தன்னை நாடி வருகின்ற கோடானு கோடி பக்தர்களுக்கும் காட்சி தருகிறார். சரி, அந்த பந்தள அரண்மனையிலிருந்து எப்படி இந்த ஆபரண பெட்டி வந்து கிளம்பி வருகிறது என்பதை பார்ப்போம். மற்ற நாட்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பந்தள அரண்மனையில் தான் வந்து ஐயன் ஐயப்பனுடைய 3 திரு ஆபரண பெட்டிகள் இருக்கும், பூட்டி வச்சுருப்பாங்க. பக்தர்கள் போனால் பார்க்கலாம், ஆனால் யாரும் அதை நெருங்க முடியாது. மற்ற நாட்களில் ஐயப்பன் தவக்கோலத்திலே சபரிமலையிலே இருப்பதால் ஐயப்பனுக்கு ஆபரணம்லாம் கிடையாது, ஒரே ஒரு பிரம்பும் விபூதி திருக்கோலத்தோல காவி கட்டி தான் உட்கார்ந்துருப்பார். ஆனால் வருடத்திலே ஒரு நாள் மட்டும் அந்த மகர சங்கராந்தி தினத்தன்று அவ்வளவு நகைகளையும் அணிந்து கொண்டு பொன்னம்பல மேட்டிலே ஜோதி சுரூபனாக ஐயன் ஐயப்பன் காட்சி தருகிறார். இப்போது பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் நம்மளுக்கு ஜோதி தெரியுது அப்படின்னா அந்த நகைகளையெல்லாம் அணிந்து கொள்வார் ஐயப்பன். அதற்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பந்தள அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆபரண பெட்டியெல்லாம் எடுத்து அங்கே பந்தள அரண்மனையிலேயே வந்து குளக்கரை சாஸ்தா திருக்கோவில் அப்படின்னு ஒரு திருக்கோவில் அமைந்துள்ளது. அந்த திருக்கோவிலே அதிகாலை 4 மணிக்கு அந்த பெட்டியை எல்லாம் வைத்து பூஜையெல்லாம் செய்கிறார்கள்.
பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே இந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காக 18-லிருந்து 22 பேர் கொண்ட குழு தயாராகிறது. அவர்கள் அனைவருமே 48 நாட்கள் விரதம் இருந்து அந்த மகர சங்கராந்தி தினத்தன்று அந்த திரு ஆபரண பெட்டியை தூக்குவதற்காக சுமந்து செல்வதற்காக, தூக்குவதற்காக சொல்லக்கூடாது, சுமந்து செல்வதற்காக தயாரான நிலையிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த 4 மணிக்கு பூஜையெல்லாம் முடிந்த பிறகு மற்ற அங்கே இருக்கக்கூடிய பந்தள அரண்மனையினுடைய வாரிசுகள், பந்தள மக்கள் அனைவரும் வந்து திரு ஆபரண பெட்டிக்கு உரிய மரியாதையை செய்து அந்த குளக்கரை சாஸ்தா கோவிலிலே வைத்து அவ்வளவு பூஜைகளும் நடைபெறுகின்றன. சரியாக 12 மணி அளவிலே எல்லா பூஜைகளும் முடிந்து யார் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வானத்திலே ஐயன் ஐயப்பனின் தாயாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனின் வாகனமாக விளங்கக்கூடிய கருடன் வரும் வரை, கருடன் வந்து அந்த திருஆபரண பெட்டியை 3 முறை வலம் வந்து உத்தரவு கொடுத்த பிறகுதான் குளக்கரை சாஸ்தா கோவிலிலிருந்து திரு ஆபரண பெட்டி சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொள்கிறது. இதனை நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் நேரடியாக பார்த்த சில குருசுவாமிகள் சொல்லக்கூடிய அனுபவம் கேட்டால் அப்படியே கேட்கும் பொழுதே கண்களிலே ஆனந்த கண்ணீர் வழிகின்றது. அப்படி வந்து அந்த கருடன் வந்து 3 முறை திரு ஆபரண பெட்டியை வலம் வந்து அங்கே உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு 18-லிருந்து 22 பேர் கொண்ட குழு, அதில் 3 குருசுவாமிகள் தான் அந்த ஆபரண பெட்டியை சுமந்து வருகிறார்கள். அவர்களும் 48 நாட்கள் விரதம் இருந்து அந்த சுமந்து வரும் பொழுது பந்தள ராஜா வந்து, ராஜாவினுடைய அது தலைமை ராஜா இருப்பார் இல்லையா, அவர் சபரிமலைக்கு வருவதில்லை. அவருடைய பிரதிநிதியாக பந்தளத்திலிருந்து ஒருவர் வருகிறார். ஏன்னு சொன்னால் சபரிமலையிலே அந்த பந்தள மன்னனுக்கு அடுத்தபடியாக இந்த ராஜா வந்து, இப்போ இருக்கக்கூடிய தலைமை ராஜா வந்து சபரிமலைக்கு வந்தால் வந்து மகனை தேடி வந்து அந்த ஐயன் ஐயப்பனை தேடி வந்து அப்பா பார்க்குற மாதிரி ஆகும். அதனால் வந்து ஐயன் ஐயப்பனே அங்கேருந்தே வந்து உங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொன்னதற்கிணங்க தலைமை ராஜா வரதில்லை. அவருடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கக்கூடிய பந்தள வாரிசுகள் திரு ஆபரண பெட்டிக்கு காவலாக முன்னே நடந்து வருகிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு காட்சியாக இருந்தாலும் இந்த 18-லிருந்து 22 பேர் கொண்ட குழு அந்த ஆபரண பெட்டியை வந்து மாற்றி மாற்றி சுமந்து கொண்டே வருகிறது. முன்னாடி பந்தள ராஜா அவருடைய பரிவாரங்கள்லாம் போகிறது. இதற்கெல்லாம் தெய்வ சாட்சியாக நின்று வானத்திலே கருடன் வட்டமிட்டு கொண்டே அங்கே பந்தள அரண்மனையிலிருந்து சபரிமலை வரை காவலாக, ஐயன் ஐயப்பனுக்கு காவலாக அந்த கருடன் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆபரண பெட்டி வந்து 3 நாட்கள் கிட்டத்தட்ட பந்தள அரண்மனையில் இருந்து சபரிமலை அடைவதற்கு 3 நாட்கள் ஆகும். அந்த 3 நாட்கள் வந்து பயணப்பட்டு கொண்டே வரும். பெரிய பாதை வழியாக தான் இந்த சபரிமலை திருஆபரண பெட்டி பயணம் மேற்கொள்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் இளைப்பாறி தங்கி ஒவ்வொரு திருக்கோவிலையும் வச்சு இந்த ஆபரண பெட்டியை சபரிமலைக்கு எடுத்து வருகிறார்கள். இந்த மகர சங்கராந்தி தினத்தன்று சரியாக மாலை ஒரு 6:30-7:30 போல, 7:30 இல்லை 5:30-6:30 அந்த திரு ஆபரண பெட்டி சபரிமலை எல்லையை அடைந்து அங்கே 18-ஆம் படிமேலே வந்து ஏற்றி கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த கருடன் அங்கே வட்டமிடுவதை நாம் தொலைக்காட்சியிலே நேரடியாக பார்க்க இயலும். அப்பேற்பட்ட ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய அனுபவம் இந்த திரு ஆபரண பெட்டி வந்து அங்கே மகரஜோதி தெரிகின்ற வைபவம். ஏன் இந்த மகரஜோதிக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், பந்தள ராஜாவிற்கு கொடுத்த வாக்கின் காரணமாக அன்று ஒரு நாள் காந்தமலையிலே பொன்னம்பலமேட்டிலே நானே ஜோதி ஸ்வரூபமாக மக்களுக்கு காட்சியளிப்பேன் என்று ஐயன் ஐயப்பன் கொடுத்த வாக்கு. அதனால தான் இன்னைக்கும் அந்த மகரஜோதி வைபவம் அங்கே கேரளாவிலே சபரிமலையிலே அவ்வளவு ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெரிய பாதை வழியாக சுமந்து வருகிறார்கள். அங்கே கிட்டக்க வர 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 என்ன ஆகும்னா, இந்த களைப்பெல்லாம் நீங்கி இந்த ஐயன் ஐயப்பனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இளவரசனை பார்க்க போகிறோம், ஒரு நாள் ஐயன் ஐயப்பன் நமக்கெல்லாம் காட்சி தரப்போகிறார் என்ற ஆனந்தத்தோடு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவ்வளவு கோடான கோடி பக்தர்களின் கண்ணீர் அலைகளிலே அந்த திரு ஆபரணமானது மிதந்து வருகிறது. வந்த உடனே அந்த 18 படிகளிலே பந்தள ராஜாவினுடைய பிரதிநிதி அங்கே 18 படிகளில் ஏறுகிறார். ஏறின உடனே திரு ஆபரண பெட்டிகளும் அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக படியேற்றப்பட்டு 2 பெட்டிகள் சன்னிதானத்திற்கு உள்ளே போகும். 1 பெட்டி வந்து மாளிகைபுரத்தம்மன் சன்னிதிக்கு, அதாவது மஞ்சமாதா திருக்கோவிலுக்கு செல்கிறது. கதவை மூடியாச்சு, ஆபரண பெட்டி உள்ளே போயாச்சு. ஐயன் ஐயப்பனினுடைய சந்நிதி திரு ஆலய கதவை
சாற்றிவிட்டார்கள். பக்தர்கள் எல்லோரும் வாசலிலே நின்று கொண்டு ஐயன் ஐயப்பனை ஒரு நாள் மட்டும்தான் அந்த திரு ஆபரணம் சாதாரண நகை கிடையாது. அந்த காலத்தில் பந்தள ராஜா தன் மகனுக்காக பார்த்து பார்த்து செய்த ஆபரணங்கள், நவரத்ன மாலைகள், மோதிரம், கிரீடம், அதுக்கப்புறம் பூரணா புஷ்கலா சமேத உருவம், வெள்ளி தங்கம் யானை, துளசி மணிமாலை, எருக்கம்பூ மாலை, இதெல்லாம் வந்து தங்கத்தினாலானது, வைரத்தினாலானது, வைடூரியங்களினால் ஆன அத்தனை ஆபரணங்களையும் ஒரு சேர இறைவனுக்கு அணிவித்து அந்த கதவு திறக்கப்படும் பொழுது சரியாக இங்கே கதவு திறந்து தீபாராதனை காட்டுகிறார்கள். அங்கே காந்தமலையிலே சபரிமலையிலிருந்து ஐந்தாவது மலை காந்தமலை, காந்தமலையிலே பொன்னம்பலமேட்டிலே அங்கே ஜோதி தெரிகிறது. எவ்வளவோ பேர் சொல்கிறார்கள் இந்த மகர ஜோதி என்பது பழங்குடியினர் ஏற்றுகிறார்கள், அங்கே வந்து இவங்க தான் போய் ஏற்றுறாங்க, அது உண்மையாக தெரிகிறது இல்லை அப்படியெல்லாம் எவ்வளவோ சொன்னாலும் கூட நம்ம ஒரு மனசாட்சிப்படி இருந்து சிந்தித்து பார்த்தோமேயானால் இங்கே ஐயன் ஐயப்பனுக்கு காட்டக்கூடிய அந்த அந்த கற்பூர ஆரத்தி அவ்வளவு நகைகளையும் அணிந்து கொண்டு இளவரசனாக இருக்கக்கூடிய அந்த ஐயன் ஐயப்பனுக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது அந்த க்ஷணம் அங்கே ஜோதி தெரிவது என்பது இன்றும் நம்ப முடியாத ஒரு, யாராலும் ஆராய்ச்சி செய்யவே முடியாத ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது. மூன்று முறை வானத்திலே அந்த மலையிலே ஜோதி தெரிகிறது. இதற்கு இதெல்லாம் வந்து சரி அங்கே ஜோதி ஏற்றுகிறார்கள், அங்கே வந்து ஐயப்பன் ஜோதி சுரூபமாக தெரியல, பழங்குடியினர் ஏற்றுகிறார்கள், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாமே. ஆனால் அங்கே ஜோதி தெரிவதற்கு முன்னால் அன்று ஒரு நாள் மட்டும் மகர நட்சத்திரம் என்கிற ஒரு நட்சத்திரம் வானத்திலே பிரகாசிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பந்தளத்திலிருந்து ஆபரண பெட்டி உடனே அந்த கருடன் இன்றளவும் பறந்து கொண்டு வருகிறது. வந்து அந்த ஆபரண பெட்டி கோவிலுக்கு உள்ளே போனவுடன் மூன்று முறை அந்த சந்நிதியை வலம் வந்து அந்த கருடன் எங்கே போகிறது, எப்படி எங்கிருந்து அந்த கருடன் வருகிறது என்பதை இந்தளவும் எந்த ஒரு மீடியானாலையும் படம் பிடிக்க முடியவில்லை. எப்படியாக இருந்தாலும் இந்த கலியுகத்திலே சபரிமலையிலே ஐயன் ஐயப்பன் நிதர்சனா உண்மையாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே சான்று. ஏன் அந்த காந்தமலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் மலையாக சொல்கிறோம் அப்படின்னா, புராண காலங்களிலே செவிவழி செய்தியாக ஒரு செய்தி சொல்வார்கள், ஐயன் ஐயப்பன் அங்கே தன்னுடைய பரிவாரங்களோடு இன்றளவும் வாழ்ந்து வருகிறார், அதனால் அந்த காந்தமலைக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு குருசுவாமி வந்து பலமுறை கோவிலுக்கு சென்று ஐயப்பனே நினைவாக வாழ்ந்த ஒரு குருசுவாமி, காந்தமலையிலே வந்து உன்னை நேரடியாக பார்க்க வேண்டும், அந்த ஒரு பாகியத்தை மட்டும் எனக்கு கொடுத்து எனக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் என்று வெகு காலமாக ஐயப்பனை வேண்டிக் கொண்டே இருந்தாராம். இவருடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஐயன் ஐயப்பனும் சரி உன்னை ஒரு நாள் பிரத்யட்சமாக வந்து காதில் ஒரு அசரீரியாக கேட்கிறது, சரி உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், எப்படி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னா உன் கண்ணை கட்டிட்டு நான் முன்னாடி நடந்து போவேன், என்னுடைய சலங்கை சத்தம் முன்னாடி கேட்டுட்டு போயிட்டே இருக்கும், அந்த சத்தத்தை நீ வந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு, ஒரு இடத்துல வந்த உடனே நான் வந்து உன்னுடைய கண் கட்டை திறப்பேன், அங்கே உனக்கு காந்தமலையிலே உண்மையாக நான் இருக்கக்கூடிய அந்த 18 படி சொரூபத்தோடு உனக்கு காட்சி தருவேன். ஆனால் இதில் ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கே ஏகப்பட்ட ஒரு தங்கம் வைரம் வைடூரியம் அப்படியே கோமேதகம் நவரத்னங்கள் எங்கே பார்த்தாலும் பணம் நீ நினைக்கவே முடியாத செல்வங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கும், அந்த செல்வத்திற்கு ஒரே ஒரு சின்ன ஒரு குண்டுமணி தங்கத்து கூட நீ ஆசைப்படக்கூடாது, அப்படி ஆசைப்பட்டேன்னா அதற்குண்டான தண்டனையை நீ அடைந்தே தீருவாய் என்று ஐயன் ஐயப்பன் சொல்கிறார். குருசுவாமிக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு நெருடல், நான் ஏன் ஐயப்பன் நம்மளை அப்படி கேட்கணும், நம்ம வந்து சதாசர்வ காலமும் ஐயன் ஐயப்பனே கதின்னு கோவிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே பற்று கிடையாது, அதெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அழியக்கூடிய பொருட்களுக்கு ஆசைப்படுவோம், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக உன்னை தரிசிப்பதற்கு நீ சொன்ன வழிமுறைப்படி நான் காந்தமலைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சலங்கை சத்தம் முன்னாடி கேட்டுக்கிட்டே போகுது, இவரும் பின்தொடர்ந்து ஐயன் ஐயப்பனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். காந்தமலையை அடைந்தவுடன் அங்கே அந்த சலங்கை சத்தம் நின்று விடுகிறது. இவருடைய கண் கட்டு தானாக அவிழ்ந்து அங்கே பார்த்தா வந்து அவ்வளோ ஒரு 1000 கோடி 1,000,000 ஒரு ஃபோக்கஸ் லைட்டு வந்து கண்ணில் அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒளி பிரவாகம்
எங்க பார்த்தாலும் நவரத்தினங்கள் சிதறி கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் அதாவது மனிதர்கள் பார்த்தே அறியாத செல்வங்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அங்கங்க சிதறி கிடக்கு. நடுவிலே 18 படிகளிலே ராஜசிம்மாசனத்திலே அரசனாக ஐயன் ஐயப்பன் அந்த காந்தமலையிலே வீற்றிருக்கிறார். இதை பார்த்த உடனே கண்களிலே நீர் வழிந்து கை காலெல்லாம் உதற அப்படியே ஆனந்தமாக சாஷ்டாங்கமாக ஐயன் ஐயப்பன்களின் கால்களிலே விழுந்து வணங்கிய குருசுவாமிக்கு மனதிலே ஒரே ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த செல்வங்களிலே ஒரே ஒரு குண்டுமணி, அந்த ஒரு ஒரு சின்ன மணியை எடுத்துக்கொண்டு நம்ம போனாலே வந்து 14 தலைமுறைகள் அல்ல 20 தலைமுறைகள் நம்ம சுகபோகமாக வாழலாமே, அவ்வளவுக்கும் அதிபதியாக இந்த ஐயன் ஐயப்பன் இருக்கிறாரே என்று நினைத்த அடுத்த கணம் அங்கே இருள் சூழ்ந்து போகிறது. யாருமே அங்கே இல்லை. அங்கே வந்த குருசுவாமிக்கு கண் பார்வை என்பது போய்விடுகிறது. சர்வமும் மிக மிக இருளாகவே காட்சி தந்தது. அப்பொழுதுதான் அசரீரி ஒளித்தது. மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் பக்குவம் அடைந்து ஞானம் அடைவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவ்வாறு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நீ ஆசைப்பட்டதனால் உன் கண் பார்வை போனது. நீ மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பாவத்திற்கு பலன் அனுபவிப்பாயாக என்று ஐயன் ஐயப்பன் சொன்னதாக ஒரு செவிவழி கதை உள்ளது. அதே போன்று இன்றளவும் மனிதர்கள் என்பவர்கள் ஆசாபாசத்திற்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசைக்கும் பொருளுக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். இதையெல்லாம் என்று விடுத்து அந்த ஐயன் ஐயப்பனின் இறைவனின் திருவடியை நாடுகிறோமோ அன்றே நமக்கு முக்தி கிடைக்கும். இவ்வாறு மகர ஜோதி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பேரும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வைபவமாக மாறிப்போனது. இன்றளவும் சபரிமலையிலே அன்று ஒரு நாள் மட்டும் வந்தள மன்னனுக்கும் கோடானு கோடி சுவாமிமார்களுக்கும் அரசனாக இருந்து ஐயன் ஐயப்பன் அங்கே காட்சி தருகிறார். இவ்வாறு ஐயன் ஐயப்பனை பற்றிய சொற்பொழிவு இதோடு நிறைவடைகிறது. நாமும் பக்தியோடு ஸ்ரத்தையோடு ஒரு மண்டல காலம் விரதமிருந்து விரதமிருக்கக்கூடிய வேளையிலே காவி உடை உடுத்தாமல் கருப்பு நிற உடை மட்டுமே அணிந்து இறைவனை வணங்கி அங்கே சென்று மகர ஜோதி தரிசனத்தன்று மகர ஜோதியாக மகர நட்சத்திரமாக வானத்திலே பிரகாசிக்கக்கூடிய ஐயன் ஐயப்பனை வணங்கி ஒரு நாள் மட்டும் வந்தள ராஜாவிற்கும் கோடானு கோடி சுவாமிமார்களுக்கும் இளவரசனாக காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்கு தனியாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும், யார் எல்லோராலும் அதனை பார்க்க இயலாது என்பதையும் தெரிவித்து கொண்டு ஐயன் ஐயப்பன் பக்தர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வளங்களையும் தர வேண்டும், கலியுகத்திலே நின்று பேசக்கூடிய தெய்வம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அருமையான சொற்பொழிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தமிழ் தேனி சங்கர நாராயணன். பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரக்ஷ ரக்ஷ மகாபாகு, சாஸ்திரி துப்யம், நமோன் நமக, சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம்.